फ्रेंड्स वनकम एंड वेलकम बैक टू माय चैनल कन्नु पेरिये प्रॉब्लम आयिरुच्चु इन्नैक्कु वंदु संडे नेत्तु सैटरडे आफ्टरनून एन्ना आयिरुच्चुन्ना नानुम पापावुम विलैयांडिक्किट्टु इरुंदोम सो लाइक विलैयाडुम पोदु अव बार्बी डॉल वंदु एन मेल तूक्कि वीसिट्टा अंद बार्बी डॉल एंग इरुक्कुन्नु तेरियल अंद बार्बी डॉलोड इदु पारुंग सो पारंग इदा बार्बी डॉल अवले वंदु इंद ड्रेस एल्लाम कूड तच्चिरुका सो अवल अंद डॉलोड इंद शार्प टो वंदु वंदु एन कन्नुल अंद कॉर्नरल डम्मुनु पट्टिरुच्चु कन्नुल पट्टदुमे एनक्कु पेन तांगल अदु वंदु नल्ल स्ट्रांगा इरुक्कुम बार्बी डॉल्स अप्पुरम वंदु அது ஷார்ப்பான அந்த எண்ட் வந்து கண்ணில் இந்த இடத்துல பட்டது பெயின் தாங்க முடியலை பயந்து கத்தி அழுது என் ஹப்பி ஓடி வந்து பக்கத்தில் பாப்பா ஒரு பக்கம் சுவாரியமாக தெரியாமல் பட்டுருச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கா எனக்கு அழுதுகிட்டு இருக்கேன் என்னால் கண்ணை கொஞ்சம் நேரத்துக்கு திறக்க முடியலை அப்படியே அந்த பெயின் என்னால் ஐ பால்ஸ் வந்து இங்கிட்டு இங்கிட்டு வந்து திருப்ப முடியல அப்படி ஒரு பெயின் பயந்து அரண்டு போய் அவ்வளோ ரெட்டாக அப்படி ஆயிடுச்சு நான் நினச்சேன் ஒரு கண்ணு போச்சுன்னே நினச்சேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக வந்து நான் இப்படி கண்ணு தெரியுதான்னு பார்த்தேன் கண்ணு தெரிஞ்சிச்சு அதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஐபால்ஸும் மூவ் பண்ண முடியல இந்த இடத்துல பயங்கரமான வலி இப்பயும் வந்து எனக்கு வெளிச்சத்தை பார்க்க முடியல இப்படி கீழே இந்த ஆங்கிளில் பார்க்க முடியுது நிமிந்து தூரத்தை பார்க்க முடியல ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்ணு மூடிக்கிறது இந்த இடத்துல வந்து அப்படி பெயின் இருக்குது ஐ ட்ராப்ஸ் அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் டாக்டர்கிட்ட போகலை இந்த டைமில் டாக்டர்கிட்ட எவ்வளோ போகாமல் இருக்குமோ அவ்வளோ நல்லது ப்ளஸ் அவ்வளோ டேஞ்சரஸாக தெரியலை கொஞ்சம் நேரம் ஆக ஆக எனக்கு வந்து கண் வந்து ரெட்னஸ் குறைஞ்சிருச்சு இந்த இடம் வீங்கி இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டு இருந்துச்சு ஸோ ஐ வாஸ் சேவ்ட் என் கண் போச்சுன்னே நினச்சேன் பட் பாருங்கள் என்னால் நேருக்கு நேர் நல்லா பார்க்கவே முடியல எனிவேஸ் இன்றைக்கி நான் எதுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வந்து நான் இப்போ டின்னருக்கு செய்ய போகிறேன் பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி ஸோ பன்னீர் ஸ்டஃபிங் எப்படி சிம்பிளாக ஜஸ்ட் இன் 5 மினிட்ஸ் செஞ்சுட்டு அதை சப்பாத்தியில் வச்சு தேய்ச்சி விதவிதமாக பண்ணுறது வந்து சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி ஆலு ஸ்டஃபிங் வந்து நான் ஸ்டஃபிங் செஞ்சு வச்சுட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருப்பேன் பாப்பா அதை வந்து அவ்வளோ சூப்பராக விதவிதமாக வந்து ஸ்டஃபிங் வச்சு அவ செஞ்சு எடுக்கிறத பார்த்துட்டு நான் அவகிட்ட கேட்டு அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டேன் கொஞ்சம் ஆயில் நிறையா விடுவா பாப்பா நல்லா கிறிஸ்பியாக மொறுபொருன்னு சூப்பராக வரும் ஸ்டஃபிங் சப்பாத்தி ஸோ நான் என்ன நினச்சேன்னா பன்னீரை வச்சு இந்த மாதிரி ஸ்டஃபிங் செய்யலாமான்னு நானே தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் நான் எப்பயுமே பன்னீர் ஸ்டஃபிங் செஞ்சது கிடையாது சப்பாத்திக்கு பட் மேபி நான் அந்த ட்ரை ஸ்டஃபிங் செஞ்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிற ஒரு ஐடியா தான் ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ மெயின்லி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணுற கண்டிஷன்லையே இல்லை இருந்தாலும் அது ஒரு ஸ்பெஷல் டிஷ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பன்னீர் எல்லாம் வீட்டில் எக்ஸஸ் பால் ஆகும்போதெல்லாம் நான் எடுத்துருவேன் லைக் முந்தானேத்து 1.5 லிட்டர் பால் எனக்கு எக்ஸஸ் ஆயிடுச்சு பாப்பா வீட்டில் இருக்கா சில நேரம் அவன் பாலே வேண்டான்னு சொல்லிட்டு தண்ணி நிறையா குடிச்சிக்கிட்டு இருப்பான் ஸோ அப்படி தான் மெயினாக பால் எக்ஸஸ் ஆகுது ஸோ ரொம்ப வந்து கண் வலிக்குது எனக்கு ஸோ 1.5 லிட்டர் பாலில் வந்து நான் நேற்று முந்தா நேற்று வந்து பன்னீர் செஞ்சேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இந்த இடத்துல வந்து சரியாக எனக்கு இதாகலை இன்னும் ஸோ வாங்க அந்த வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் அதை வச்சு ஸ்டஃபிங் செஞ்சு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றலாமா வாங்க கிச்சனுக்குள்ளே போயிடலாம் ஹேர் கட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஹேர் லென்த் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்ட மாதிரி எனக்கு தெரியுது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ இடையில லாஸ்ட் 10 டேஸாக வீடியோ போடலை அது 10 டேஸ் கேப்புக்கு அப்புறம் தான் வந்து நான் சாய்பாபா வீடியோவும் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த 10 டேஸ் எதனால நான் வீடியோஸ் போடலை தெரியுமா என்னுடைய ஃபில்மோரா ஆப் வந்து ஃபுல்லாக கிராஷ் ஆயிடுச்சு ஸோ கிராஷ் ஆனதில் எனக்கு என்ன பண்ணனு தெரியாமல் போயிடுச்சு ஸோ ஒன்றா சார்ட் அவுட் பண்ணி எல்லாம் செட்டில் பண்ணி ஃபைனலி அது ரெடி ஆகிறதுக்கு வந்து எனக்கு 10 டேஸ் ஆயிடுச்சு என்னோடய எடிட்டிங் ஆப்பில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் வந்து அந்த 10 டேஸ் வீடியோஸ் போட முடியாமல் போயிடுச்சு ஸோ ஆல்ரெடி நான் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோவை நான் அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட் பண்ண சாரி
ஆப் சரியானதுமே நான் எடிட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணேன். அப்புறம் இந்த ஜனனி கேட்டிருந்த வீடியோ, இந்த லைஸ் பெயின் இது பண்ணுற வீடியோ, அது நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சுருந்தேன், அடுத்து அதை போட்டேன். ஸோ வாங்க நம்ம போய் பன்னீர் ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இது 1.5 லிட்டர் பாலில் நான் வீட்டிலையே தயாரித்த பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கணும். நான் ரெண்டு விதமான ஸ்டஃபிங் பண்ண போகிறேன், ஒன்று பிளெயின் ஸ்டஃபிங், ஒன்று வந்து ஆனியன் கலந்த ஸ்டஃபிங். பாப்பாவுக்கு வந்து ஆனியன் ஸ்டஃபிங் பிடிக்காது, ஸோ அவளுக்கு வந்து நான் பிளெயினாக வந்து ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன். ஸோ பாருங்கள், நான் இப்போ மொத்தமாக கிரேட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் பாதி எடுத்து நான் பிளெயின் ஸ்டஃபிங்க்கும் பாதி வந்து ஆனியன் சேர்த்து செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் சூடானதுமே மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், உப்பு போட்டுட்டு நம்ம பன்னீரை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். ஆயிலில் அந்த பவுடர் போட்டால் தான் இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும். நம்ம பன்னீர் மேலே போட்டால் இந்த பவுடர் வந்து நல்லா ஃப்ரை ஆகாது. ஸோ நான் ஃபஸ்ட் ஆயில் அந்த சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், டர்மரிக் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் அதில் பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். நான் பாதி பன்னீர் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஸோ தட்ஸ் இட், பன்னீரெல்லாம் குக் பண்ண வேண்டியதில்லை, நம்ம ஸ்டஃபிங்கில் போட்டு சப்பாத்தியில் குக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நான் ஆனியன் ஸ்டஃபிங் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு ஆனியனை சாப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிளெயின் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு, ஆனியன் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. தேய்க்கிறதுக்கு சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்திக்கல்லை தேய்க்கிறதுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங்ஸ் எப்படி உள்ள வச்சு பராட்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம இஷ்டம்தான், நம்ம எப்படி வேணாலும் தேய்ச்சி ஷேப் கொடுத்து நம்ம வந்து போட்டு எடுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளெயினாக ஒரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நடுவில் வந்து லென்த் வைஸ் ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை வந்து சைட் ஃபோல்டு லைட்டாக பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து கிட்டத்தட்ட டீப் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட். நான் ஃபஸ்ட் வந்து பிளெயின் சப்பாத்திஸ், அப்புறம் இந்த ஆனியன் பன்னீர் ஸ்டஃபிங் சப்பாத்திஸ் போட்டுட்டேன். பாப்பா வந்து நான் செல்ஃபாக தான் வந்து எனக்கு போடுவேன்னு சொல்லிட்டு அவள் பிளெயின் பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு அவள் அடுத்து செஞ்சான். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர்ஸை காமிச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரை தான் எனக்கு. ஸோ நம்ம இஷ்டம் தாங்க, நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், இப்படி தான் பரோட்டா செய்யணும்னு கிடையாது. ஸோ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், இட் கேம் அவுட் வெரி வெல், அவ்வளோ நல்லா இருந்தது பாருங்கள். ஸோ நீங்களே பாருங்கள், இது ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. உப்பு காரம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டால் போதும், பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு மெத்தட் இஸ் டன். ஸோ வேறு சில ஸ்டஃபிங்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் வந்து ஷூட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம எப்படியெல்லாம் செய்யலாம்னு பார்த்துடலாம். இதை நம்ம மூடி வைக்கும்போது அழகாக வெந்துடும், ஸோ பயப்படாதீங்க. இது வந்து இன்னொரு ஸ்டைல், இது வந்து நான் ஜஸ்ட் பிளெயினாக தேய்ச்சி போட்டேன்னு நினைக்கிறேன். யா, சில சப்பாத்திஸ் நான் பிளெயினாகவும் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்க, இது வந்து நான் எடுத்து வச்சது. அடுத்து வந்து நான் பிளெயினாக வந்து ஒரு மெத்தடில் பண்ணலான்னு இருக்கேன், அதாவது ஸ்டஃப் வச்சுதான். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
ஸோ இந்த மாதிரி உள்ள வந்து ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக வர்றதை வந்து எடுத்துடலாம், இல்லாட்டி அந்த இடம் கனமாயிரும், நம்ம சாப்பிடும்போது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க, மாவு போட்டு தான் தேய்க்கணும், அப்போ தான் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம தேய்ச்சி பராட்டா செய்யலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஆயில் நிறையா ஊற்றணுங்கிறது இல்லை, லைட்டாக ஆயில் ஊற்றி பண்ணாலே அழகாக வந்துடும். ஸோ ரெண்டு சைட்ஸும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் போடலாம். ஸோ பாருங்கள் ரெண்டு சைடும் லைட்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் தேவையே இல்லை, பட் ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து லஞ்சில் செஞ்சுருந்த சாம்பார் கொஞ்சம் இருந்தது, ஸோ அதையும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம், கொஞ்சம் ஆனியன் ராய்த்தாவோ இல்லை ஏதாவது ஊறுகாய் இருந்தால் வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ இது இன்னொரு மெத்தட் நான் வந்து ட்ரை பண்ணேன் பாருங்கள். ஸோ நம்ம இஷ்டம் தாங்க, நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இப்படி தான் செய்யணும்னு எல்லாம் கிடையாது. நம்ம கிச்சன் நம்ம இஷ்டம்தான், அப்படி தானே, நம்ம கிச்சனுக்கு நம்ம தான் ராணி. ஸோ நம்ம இஷ்டப்படி நம்ம வந்து செஞ்சுக்கிறலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஆயிலில் வச்சு மூடினா தான் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால அப்போ தான் வந்து அழகாக குக் ஆகி வரும். ஸோ பாருங்களேன், பார்க்கும்போதே அப்படியே வாயிலிருந்து எச்சி ஊறிக்கிட்டு வருது. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ ஒன்ஸ் என்னுடைய ஒர்க்கை முடித்ததுமே பாப்பா கேம் இன் டு த கிச்சன் அண்ட் ஸ்டார்டட் ஹர் ஒர்க். அவளுக்கு வந்து மாவு இருந்தது, அவளுடைய பிளெயின் பன்னீர் ஸ்டஃபிங் இருந்தது. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்படி வேணாலும் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபோல்ட் பண்ணி செய்கிறத கற்றுக்கிட்டதே பாப்பா கிட்ட தான். அவளை ஜஸ்ட் நான் ஃப்ரீயாக விடும்போது அவள் ரொம்ப க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக நிறையா புது விஷயங்களை வந்து அவள் ட்ரை பண்ணுறா. ஸோ அந்த மாதிரி வந்து நான் எப்பயுமே பாப்பாவை என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதை விட பெட்டராக வந்து அவங்க வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதை நான் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நிறைய பாப்பா கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நான் அவளுக்கு வந்து ஆலு ஸ்டஃபிங் தான் வந்து கொடுத்துருந்தேன் சப்பாத்தி மாவோட. அதை வச்சு அவள் செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே ஆசையாயிருச்சு. ஸோ இதெல்லாமே வந்து அவள் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஸோ ஓகே, நீ எப்படி வேணாலும் செய், பட் நல்லா வேகணுங்கிறத வந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன். நல்லா வெந்திருக்கான்னு வந்து மட்டும் நான் செக் பண்ணிக்கிடுவேன், பிகாஸ் அது அவளுக்கு அவ்வளோவா தெரியாது இல்லையா. அவள் கொஞ்சம் கனமாக தான் செஞ்சான், பட் அது ப்ராப்பராக வெந்திருச்சாங்கிறத நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டேன். பட் இந்த தேய்க்கிறதெல்லாம் அவள் செல்ஃபாக தான் பண்ணிட்டான். ஸோ அவள் செய்கிறத பாருங்களேன், இது வந்து எனக்கே தெரியாது, அவள் புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப பாவம், அவங்க வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்காங்க, வெளி உலகத்தை பார்க்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அவங்களுடைய உலகமே இன்னைக்கு வீடாக தான் இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, அவங்கக்கிட்ட அன்பாக இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அட்லீஸ்ட் அவங்கள இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தையா இருந்து நம்ம இந்த மாதிரி நல்லா விளையாடணும், வெளியே போகணும், அங்க போகணும், இங்க போகணும், ஜாலியா இருக்கணும்னு எல்லாம் நம்ம குழந்தைகளா இருந்து ஆசைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அவங்கனால வந்து அதெல்லாம் சொல்லப்பட தெரியாத ஒரு ஸ்டேஜ்ல குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சேட்டை பண்ணுறாங்களா, கோவப்படுறாங்களா, இரிட்டேட் ஆகுறாங்களா, ஓகே நம்ம தான் பெரியவங்க, புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அன்பா இருக்கணும். நம்ம இரிட்டேட் ஆகாமல் அவங்கக்கிட்ட கோவப்படாமல் இருக்கணும். இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இடத்துல இருந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. நம்ம ஆக்சுவலி நம்ம குழந்தைகளை அப்ரிஷியேட் பண்ணணும். இத்தனை மாதங்களாக கிட்டத்தட்ட 6 மாதமாக ஸ்கூலுக்கு போகலை, வெளியே எங்கேயுமே நம்ம கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறோம். இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ பாருங்கள், அவளாக வந்து தேய்க்கிற சப்பாத்தி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தா அவகிட்ட நான் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் வந்து நான் அவகிட்ட சொல்லித்தர மாட்டேன். ஐ ஜஸ்ட் லெட் ஹர் பி ஆஸ் ஷீ இஸ். அப்படி விடும்போது ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ரொம்பவே வந்து நல்லா பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உங்கள் குழந்தைகிட்ட இருந்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாப்பா வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அவளே தேய்ச்சி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா, குட்டியாக, பெருசாக, ஸ்ட்ராங்குலாக, ஸ்குவேராக, ஹாஃப் செமி சர்க்கிளாக அந்த மாதிரி பண்ணியிருந்தா எல்லாத்துக்குள்ளேயுமே பன்னீர் ஸ்டஃபிங் வேற இருந்தது. ஸோ இதெல்லாம் வேகிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிறோம்.
வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் வேகிறத மட்டும் செக் பண்ணிட்டேன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வ்ளாகை நான் இதோட முடிக்கிறேன். ஐ சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வ்ளாக். அண்டில் தென் பாய், டேக் கேர்.